கேமர்ஸ் வெல்கம் டு ரேஸ் ஆஃப் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேங்க் மேட்ச் தான், ஒரு ரேங்க் மேட்சோட கேம் பிளே பார்க்க போகிறோம். இந்த மேட்சில் நான் சொல்ல வந்தது என்னென்னு நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருக்கலாம். பொறுமை கடலினும் பெரிது அப்படிங்கிறத பார்த்தா சொல்ல வந்திருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் கொஞ்சம் பொறுமையாக ஆடின மேட்ச்சு. என்ன ஞாபகத்தில் ஆடினேன்னு தெரில, ஆனால் பொறுமையாக ஆடினேன். சவுண்டே இல்லாமல் வீட்டில் எல்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க, சத்தமே இல்லாமல் ஆடிட்டு இருந்தேன். என்ன மைக்கு கேட்குற அளவு மட்டும் பாதி சவுண்டு மட்டும்தான் வச்சு விளையாண்டேன். ஓகே, இது கொஞ்சம் விறுவிறுப்பான மேட்ச் தான். 4 கில்லு தான் எடுத்தோம் ஆனால் பூயை அடிச்சிட்டோம். பூயை அடித்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை இருந்தாலே நீங்கள் ரேங்க் மேட்ச் போகிறவங்க பயப்படுறவங்க இருப்பாங்க. நானே ரேங்க் மேட்ச் போகிற பயப்படாமல் இருந்தால் அதனால தான் இன்னும் நான் பிளாட்டினம்லேயே இருக்கேன். ரேங்க் மேட்ச்லாம் போகிறக்கு பயப்படாமல் இருந்திருந்தேன்னா இன்னும் டைமண்டு ஹீரோயிக்கு போயிருக்கலாம். ஆனால் நம்மள்ட்ட அப்படி கிடையாது, நம்ம தான் ரேங்க் மேட்ச்சுக்கு பயப்படுறவங்களா. சரி, எங்கள் டீம்மேட்டு ரெண்டு பேர் இருக்காங்க கூட, தமிழ் பசங்க தான், பிரச்சனை இல்லைன்ட்டு போகிறேன். எல்லாம் டிஸ்கார்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஃபேக்ட்ரியில் இறங்கணும். இப்போ நான் கீழே இறங்கினேன், ஃபேக்ட்ரி டாப்பில் இறங்கினா முடிச்சு விட்றாங்க. நானும் ரெக்கார்ட் பண்ணலான்னு மேலே இறங்கி பார்க்குறேன், குத்தி விட்றாங்க. நம்ம குத்துனா உழுவ மாட்டேங்குது, அவங்க குத்துனா மட்டும் உழுகுது. நான் என்ன பண்ணிட்டோம், இந்த டேங்க் மேலே இறங்கிக்கலாம். M14 கன் கட்டுச்சு, ஓடுறான். எப்படி அவனுக்கு 200 HP இருந்துச்சு, கிரேன்லேருந்து குதிச்சான் மேலேருந்து. ஆனால் 200 HP ஃபுல்லாக இருந்திருக்கு. 50 450 வாங்கிட்டு செத்து போயிட்டான். இல்லைப்பா, இவனை குத்தி நம்ம லூட் எடுக்கலாம். ஐயா, லூட்டே இல்லாமல் வச்சுருக்கான், கரும முடிச்சவன். இப்போ நம்ம இங்கே ஏறி உட்காந்துக்கலாம். எவனுமே கா போவோம். நம்மள யாரு ஏய், எங்கள் டீம்மேட். ஏன் எங்கள் டீம்மேட் ஆஃப்லைனு போச்சு, எலிமினேட் ஆகிட்டான். திரும்பவும் நம்ம குடு குடுன்னு ஓடி போய் கிரேன்லேயே உட்காந்துக்கலாம். மிட்கிட் பார்த்தேன். ஃபேக்ட்ரிக்குள்ளே எவன் வேணோ சுட்டுட்டு கிடக்குறான், எங்கே சுடுறாங்கன்னே தெரில. ஓகே, இதுதான் நாம் பொறுமை காக்கும் விதம். இந்த மாதிரி எங்கேயாவது போய் நீங்கள் ரேக் மேட்ச் போகிற பயப்படுறவங்களா இருந்தால் நீங்கள் இங்கே போய் உட்காந்துக்கங்க. பார்த்தாதான் அடிப்பாங்க, பார்க்காட்டி எங்கேருந்து அடிக்க போகிறாங்க. நானும் ஏம் பண்ணிலாம் பார்ப்பேன், எவனா வருவானா வருவானான்னு. எவனும் வரமாட்டான், என்ன லைட்டாக போர் அடிக்கும், கடுப்பாகும். இதான் ஒருத்தன் வந்துட்டான், அவனை போட்டுருவான். ஆ, நாக்கு ஜீப்பை கொளுத்தி விட்ருவான், அதோடு அவன் செத்துருவான். ஜீப்பை கொளுத்தி விட்டாச்சு, அவ்வளோதான். அவன் இப்போ செத்துருவான், நம்ம போய் லூட் டெஸ்ட் பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலாக பயமாக தான் இருந்துச்சு, கீழே போய் லூட் எடுத்துகிட்டு வர, அதுக்குள்ளே நம்மளே போட்டுருவாங்களோ, வீடியோ எடுத்தது வேஸ்ட்டாக போயிருமோன்னு. பேட்டு இல்லை, சரி அவனை போட்டாச்சு. இப்போ தான் நான் பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தேன், லூட் எடுக்க கீழே போகலாமா வேணாமா, போனாமா வேணாமா, போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, இப்படியே உட்காந்துருந்தேன். சரி, அப்புறம் தோணுச்சு, இந்த கன்னை வச்சுட்டுலாம் பக்கத்தில் வந்தாங்கன்னா அடிக்க முடியாது, போய் ஒரு கன்னை தூக்கிட்டு வந்துடுவோன்னு. நானும் பின்னாடி பார்க்குறேன், முன்னாடி பார்க்குறேன், சைடில் எல்லா சைடும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நான் அந்த லூட்லாம் பொறுக்கிட்டு வந்துட்டேன் அங்கேருந்து. இங்கே ஒருத்தர் வம்புட்டார், அவர்கிட்ட போனேன். ஓகே, நம்மளுக்கு அரை வச்சுக்கே குறைச்சி விட்டார், மிட்கிட் போட்டுப்போம். இந்த இடத்துல தாங்க அந்த பொறுமையோட வேலையை காட்டும் பாருங்கள். ஃப்ளாஷ்பேங்கை சும்மாவாச்சும் போட்டேன், ரெண்டு சைடும் அங்கிட்ட ஒன்று, இங்கிட்ட ஒன்று போட்டு விட்டேன். இங்கே என்ன தான் அந்த பொறுமையோட அருமை எனக்கு புரிஞ்சிச்சு பாருங்களேன். அவனே டென்ஷனாகி மேலே வருவான். இப்போ
நானும் சைடில் இது வந்துட போகிறான் டக்குன்னு, நம்ம அடி வாங்கிட போகிறோன்னு. நான் இங்கே என்ன நிற்கிறது அவனுக்கு தெரியல. அவன் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தான். ஏறி வரான், அவனே காண்டாயிட்டான். சரி, நானும் பொறுமையாக உட்காந்துருந்தேன். உட்காரும்போது கன்று தெரியக்கூடாது, வெளியே தெரியிற மாதிரி உட்காந்திங்கன்னா உஷாராயிடுவாங்க. இப்போ உஷாராகாமல் மேலே வந்தால் ஹெட்ஷாட்டு. வேலை முடிஞ்சு, அவன்கிட்ட லூட்ட போகிறான். இப்போயும் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருப்பேன், இங்கேயே உட்காந்துருப்போம். இதே மாதிரி தான் உட்காந்து சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தேன். இப்போ பாருங்கள், அலைவு எத்தனை பேர்? 18. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எத்தனை ஆகுதுன்னு அலைவு. ஜோன் சுருங்கிக்கிட்டே வருதா, அதனால் சாவடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் போட்டு. ஆனால் நான் மட்டும் மாட்டல, நான் மட்டும் அவன் ஈஸியாக உட்காந்தேன். அந்த டவரில் எவனா இருக்கானான்னு நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களாம் டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வியூஸ் வருது, ஆனால் சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது. ஓகே, அங்கேருந்து நம்ம இங்கே ஓடி வந்துட்டோம். உண்மையை சொன்னால் ஜோன் வந்துச்சு, அதனால் ஓடி வந்துட்டோம். ஓடி வந்து இங்கே மேலே ஏறி அங்கிட்டு வருவாங்களா, இங்கிட்டு வருவாங்களா, இங்கிட்டு வருவாங்களா, எதுவுமே தெரியல. இந்த ஏர்ட்ராப்பை பார்த்தேன், ஏர்ட்ராப்பை கவர் பண்ணி உட்காந்துருக்கேன். ஏர்ட்ராப்பில் எவனா வருவான் வருவான்ட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒருத்தனும் வரல. இப்போ அலைவு 3 பேர். ஆனால் பாருங்களேன், 18 பேர் இருந்தது, அளவு 3 பேர் ஆயிடுச்சு டக்குன்னு. ரொம்ப நேரம்லாம் அங்கே இல்லை, கொஞ்சம் நேரம் இருந்தேன், அப்புறம் இங்கே வந்துட்டேன். அதான் ஜோன் வந்துருச்சுல, அந்த அது என்ன 2 நிமிஷம் 1 நிமிஷம் இருக்கும், அவ்வளோ நேரம் தான் இருந்தேன். ஜோன் வந்துருச்சு, இங்கே வந்தேன். சரி, அப்படியே உழவிட்டு இருந்தேன். இங்கிட்டு வருவாங்களா, இங்கிட்டு வருவாங்களா, இங்கிட்டு வருவாங்களா, மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன், அவனையும் காணா. இங்கேனையும் பொறுமை கை கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தானே எலிமினேட் ஆயிடுவான் ஜோனில் செத்து. எலிமினேட்டட்னு வருமே அவன் பேர் கீழே. நானும் இந்த மலையிலிருந்தால் எப்படி வரணும், எவனாக இருந்தாலும் வரட்டும். அவங்கள ஒரு கை பார்த்தலான்னு பார்த்தேன், தான் எலிமினேட் ஆகிட்டான் ஒருத்தன். இப்போ இன்னும் ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பித்தேன். நான் தேடுறேன், வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எல்லா வீட்டுக்குள்ளேயும் செக் பண்ணிட்டேன். ஒரு தடவை இந்த மாதிரி தான் ஏறி சர்வை பண்ணிகிட்டு இருக்கல, இந்த பச்சை வீட்டிலேருந்து அடிச்சு போட்டாங்க, பார்க்கல நான் பின்னாடி. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்புறம் ஏறி, அப்புறம் இறங்கி, அப்புறம் ஏறி இறங்கி இப்படியே பார்த்துட்டு இருந்தேன் எல்லா வீட்லேயும் சுற்றி சுற்றி. நான் அந்த டவர் பின்னாடி இருப்பாங்களோன்னு கூட யோசித்தேன். அங்கே ஒருத்தன் தானே இருக்கான், அப்புறம் அவர் பின்னாடி இருந்தாலும் இருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் பொறுமையாக உட்காந்துருந்தேன், இங்கிட்டிருந்து வந்தாலும் வரலாம், எங்கிட்ட இருந்து வேணால் வரலாம். இப்போ ஜோன் வேறு அங்கிட்டு போட்டுருச்சு, லைட்டாக தள்ளி போட்டிருக்கு. இந்த நேரத்தில் அவனை ஆளை வேற காணோம். இந்தா மாட்டிக்கினா, ஒரு குட்டப்பைய மாட்டிக்கினா. எங்கே இப்போ தான் பார்த்தேன் ஆளை காணோம். சரி, திரும்ப நம்ம சுற்றுவோம், எவனா வரானான்னு நானும் பார்க்குறேன். அவன் தான் அங்கே தான் போனான். மறத்துக்கிட்டாக்கிறக்கான் நான் பார்த்துட்டேன். ஓடுறான், அவன் மரத்து பின்னாடியே ஒளிஞ்சிருந்தா கூட தப்பிச்சிருப்பான், தேவையில்லாமல் ஓடி மாட்டிக்கிட்டான். பொறுமையாக இருங்க, வெற்றி நிச்சயம். பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்கிறத காட்டுற கண்டிதான் இந்த வீடியோ. பை மீ. ஓகே கைஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வழக்கமாக சொல்கிறது தான், என்ன தான் வியூஸ் வந்தாலும் சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது, லைக்கும் வர மாட்டேங்குது. ஏன்ப்பா, நாங்கள் ஃபேக்ட்ரியில் போட்டோம், டைட் ப்ளஸ் பிடிக்கலையா? 9 வியூ வந்திருக்கு, லைக்கு 3 தான் வந்திருக்கு, அதுலேயும் நான் 1 லைக் போட்டேன், என் ஃப்ரெண்டு 1 லைக் போட்டான். ஓகே கைஸ், பாய்.